அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லேடர் டயக்ராம் சிம்பிள்ஸ் அதை பேஸ் பண்ணின எக்ஸசைஸ், அதாவது ஒரு ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சிம்பிள் வந்து கரெக்டாக என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் டஸ் த சிம்பிள் பெலோ ரிப்ரசன்ட், இதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது, நார்மலி க்ளோஸ்டு மாதிரி இருக்குது அப்படி தானே? கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நார்மலி க்ளோஸ் செலக்டர் சுவிட்சா, இல்லை ஓப்பன் செலக்டர் சுவிட்சா, புஷ் பட்டன் சுவிட்சா, லிமிட் சுவிட்சா, இல்லை நார்மலி க்ளோஸ்ட் மொமெண்ட்ரி சுவிட்சா. இது நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு புஷ் பட்டன் நம்மளுக்கு தெரியும். இது வந்து நார்மலாகவே ஓப்பனில் இருக்குது, அதனால நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் சுவிட்ச். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரேட், யூஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லிமிட் சுவிட்சோட சிம்பிள். இது வந்து நார்மலி க்ளோஸ்டா இல்லை ஓப்பனா? இங்கே வந்து லிமிட் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்மலி ஓப்பன் லிமிட் சுவிட்ச், ஏன்னா இங்கே வந்து ஓப்பனில் இருக்கு. இதுவுமே சரி. அடுத்தது இந்த சிம்பிள் என்ன ரிப்ரசன்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து ஒரு வே, இது வந்து ரெண்டு வே, த்ரீ வே, டூ போர்ஷன் செலக்டர் சுவிட்சா இல்லை த்ரீ போர்ஷன் செலக்டர் சுவிட்சா, தெர்மலா இல்லை ஃப்ளோவா, ப்ரெஷர் சுவிட்சா அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பொசிஷன், இந்த பக்கம் இந்த பக்கம் சென்டர் ஒன்று, த்ரீ பொசிஷன் செலக்டர் சுவிட்சு தான் இதுக்கான சரியான பதில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு போட்டிருக்கு. இது வந்து ஏன்றது என்ன, அம்மீட்டரா? கிடையவே கிடையாது. நான் அம்மீட்டர் கொடுக்குறேன் பாருங்கள், ஐ ஆம் சாரி திஸ் இஸ் நாட் கரெக்ட்னு சொல்லுது. அப்போ அம்மீட்டரா இல்லை அப்படின்னா எல்லோ லைட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம எல்லோ லைட்டை எல்லோன்னு சொல்லாமல் ஆம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது ஏ ஏ, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இது வந்து லேம்ப்புன்னு அர்த்தம், புரியுதுங்களா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ லைட். இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இது வந்து நான் என்ன சொல்கிறேன், மோட்டார் ஃபீல்ட் வைண்டிங் காயில்னு சொல்கிறேன். ஹரிஷா நீங்கள் சொல்லுங்கள். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், இதுக்கான சரியான பதில் ப்ரைமரி செகண்டரி கோர் ரெண்டு மாதிரி. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சரியான ஆன்சரு. இப்போ இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிறப்ப இந்த சிம்பிளோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலி க்ளோஸ்ட் தெர்மல் ஸ்விட்ச் ஹெல்ட் ஓப்பன், சரியா? நார்மலி ஓப்பன் தெர்மல் ஃப்ளோட் ஸ்விட்ச் லிமிட் சுவிட்ச், இதில் எது சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான், நார்மலி க்ளோஸ் தெர்மல் ஸ்விட்ச். இது வந்து இந்த சிம்பிள் வந்து தெர்மல் சுவிட்சோட சிம்பிள். அடுத்தது இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஃபியூஸ். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபியூஸ் நான் கொடுக்குறேன், என்னாவது பார்க்கலாமா? கிரேட். சரி, இப்போ இது ஃபியூஸுக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுவிட்சோட சிம்பிள். இது வந்து நார்மலி ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால நார்மலி ஓப்பன் ப்ரெஷர் சுவிட்ச் சக்ஸஸ். அடுத்தது இது இது என்ன மீனிங், இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நார்மலி ஓப்பன் ஆஃப் டிலே ஸ்விட்ச், இதுக்கான அர்த்தம். சரி, அடுத்தது சிஆர். சிஆர்ன்றது கண்ட்ரோல் ரிலே காயில். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்ட் மொமெண்டரி ஸ்விட்ச், நார்மலி க்ளோஸ் இருக்கு மொமெண்டரி. இந்த மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் ஓவர்லோடு. இது என்ன அப்படின்னு அர்த்தம்னா இந்த ரெண்டு கொக்கி மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டிலே பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்ட் ஆன் டிலே, நார்மலி க்ளோஸ்ட் ஆன் டிலே ஹெல்த் ஓப்பன், ஓப்பனில் தான் இருக்கும் பட் நார்மலி க்ளோஸ்ட் ஆன் டிலே அப்படின்ற மாதிரி. ஆன் ஆகிறதுக்கு டிலே, அதனால அது வந்து ஓப்பனில் இருக்குது. சரி, இப்போது இந்த சிம்பிள், இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவாக இருக்கும், இது வந்து லிமிட் சுவிட்சோட சிம்பிள். இது வந்து இப்போ நார்மலி ஓப்பன் லிமிட் சுவிட்ச் ஹெல்த் க்ளோஸ்ட், இது வந்து நார்மலாக தான் இருக்கும், நார்மலி ஓப்பன் தான், ஆனால் இது வந்து ஹெல்த் க்ளோஸ் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த சிம்பிள் என்ன ரிப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நார்மலி ஃப்ளோட் ஸ்விட்ச். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கான சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல். ஆர்னோ பஸ்ஸரோ எதுவுமே ஃபியூஸோ எதுவுமே கிடையாது, இது வந்து பெல். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராக்சிமேட்டி ஸ்விட்ச், நார்மலி ஓப்பன் ப்ராக்சிமேட்டி ஸ்விட்ச். ஓகே, இது வந்து நார்மலி க்ளோஸ்ட் கான்டாக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சோலினாய்டு. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு சில பேசிக்ஸான சிம்பிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நம்ம எலக்ட்ரிக்கல் மேனுவலாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு மிஷினோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து இப்போ பிஎல்சி ஒயரிங் டயக்ராமே பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்சியோட இன்புட்ஸில் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு பண்ணுவாங்க. இந்த சிம்பிள் வந்து இந்த ஐஓவில் கனெக்டாக இருக்குது, புஷ் பட்டனா,
இல்லை லிமிட் சுவிட்சா சக்கா சுவிட்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் லேடரில் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த சிம்பிள்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.